மார்க்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப ஷார்ட்டான பர்சன். அவர் 100th ஃப்ளோர் கொண்ட அப்பார்ட்மெண்ட்ல 100th ஃப்ளோர்ல வந்து வசிச்சுட்டு வராரு. அவர் சன்னி டேஸ்ல வந்து 70 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் லிஃப்ட்ல போவாரு. அதுக்கப்புறம் லிஃப்டை விட்டு இறங்கி ஸ்டெப்ஸ்ல வந்து நடந்தே போய் அவரோட வீடை ரீச் பண்ணுவாரு. பட் அவர் ரெய்னி டேஸ்ல வந்து அப்படி பண்ண மாட்டார். ரெய்னி டேஸ்ல டைரக்டாவே அவர் 100th ஃப்ளோர்ஸ் வரைக்கும் லிஃப்ட்லேயே போயிடுவார். ஸோ இதில் தான் உங்களுக்கு க்வெஸ்சன் இருக்கு. சாரி, ஏன் சன்னி டேஸ்ல வந்து 70 ஃப்ளோர் வரைக்கும் தான் லிஃப்ட்ல போறாரு, ஏன் 100th ஃப்ளோர்ஸ் வரைக்கும் அவர் லிஃப்ட்ல போகல, ஏன் ரெய்னி டேஸ்ல மட்டும் அவர் 100th ஃப்ளோர்ஸ் வரைக்கும் லிஃப்ட்ல போறாரு? ஸோ உங்களுக்கு நான் 10 seconds டைம் தரேன். யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நான் 10 seconds கழிச்சு ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆன்சர் என்னென்ன, லிஃப்டில் வந்து 100th ஃப்ளோருக்குள்ள பட்டன் வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், மார்க் வந்து ரொம்ப ஷார்ட்டான பர்சன் சொல்லிட்டு. ஸோ இவரால் அந்த ஹைட்டை வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சன்னி டேஸில் வந்து அவர் 70th ஃப்ளோரில் இறங்கிடுவார், மிச்ச ஃப்ளோர்ஸ் எல்லாம் வந்து அவர் ஸ்டெப்ஸ்லேயே நடந்து போவார். பட் ரெய்னி டேஸில் என்ன ஆகுனா, அவர் கையிலே வந்து ஒரு அம்பர்லா வச்சுருப்பார். ஸோ அம்பர்லா வச்சுருக்கனால அம்பர்லாயை தூக்கி அந்த 100th ஃப்ளோருக்குள்ள பட்டனை வந்து ஆன் பண்ணி அவர் 100th ஃப்ளோரில் இறங்குவார். ஸோ இதான் ஆன்சர். இதே மாதிரி ரிடில்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.